வணக்கம்மீர்களே. ஆதவன் தொலைக்காட்சி மற்றும் ஒரு இன்றைய நாளேடுகளில் நமது பார்வையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மலரும் திருகணித புதிய நாள் உங்கள் அனைவருக்கும் சகல சௌபாகியங்களை வழங்குகிறது. ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என அனைவருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினமும் கொழும்பிலிருந்து விளையாகிறது. அதே போன்று வடக்கிலிருந்து பத்திரிகையிலே மிக முக்கியமாக நடத்தப்படுத்திருக்க செய்திகள் பற்றி அவதானத்தை செலுத்தப் போகும். அந்த வகையிலே வழங்கப்பிலே வீரேஸ்வரி பத்திரிகையின் பிரதான செய்தி எடுத்துக்கொண்டால், பங்காளிகளின் அமைச்சு பதவிகள் பறிபோகலாம், அரசாங்கத்தை விமர்சிக்காமல் வெளியேற வேண்டும், ராஜாங்க அமைச்சர் காம் லோகே கூறுகிறார் என்கிற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது. அரசாங்கத்திற்குள்ளே நாளுக்கு நாள் பல்வேறு குழப்பங்கள் நீடித்து கொண்டிருக்கிற இந்த பின்னணியிலே தான் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது என்பது கூட மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெரமுன கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையிலே தொடர்ந்து செயற்பட்டால் அமைச்சு பதவி விரைவிலே பறிபோகும். வாசுதேவ் நாணயக்கார, விமல் வீரவன்ச, உதய கமன்பில் ஆகியோர் ஜனாதிபதி பிரதமர் முன்னிலையில் ஜுகதனவி விவகாரத்தை கடுமையாக சாடவில்லை என மின்சாரத்துறை அமைச்சர் காமி லோகிகே தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி பற்றிய அவதானத்தை நாங்கள் மேலதிகமாக செலுத்துவோமாக இருந்தால், மின் நிலையத்தை அடிப்படையாக கொண்டு கைச்சாத்திடப்பட்டுள்ள ஒப்பந்தம் குறித்த சர்ச்சை தொடர்பிலும் பங்காளி கட்சியின் கடும் எதிர்ப்பு தொடர்பிலும் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமானது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டிருக்கிற அவர், ஜுகதனவி மின்நிலையத்தின் 40% பங்குகள் அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்கும் தீர்மானம் தொடர்பிலே ஆளும் கட்சியின் பங்காளி கட்சி தலைவர்கள் தற்பொழுது முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை. அமைச்சரவை அமைச்சர்கள் அனைவருமே கூட்டு பொறுப்புடன் செயற்பட வேண்டும். ஜுகதன விவகாரம் தொடர்பிலே ஜனாதிபதி தலைமையிலே கடந்த வாரம் விசேட கூட்டம் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது அமைச்சர்களான வாசுதேவ் நாணயக்காரம், உதய கமன்பில மற்றும் விமல் வீரவன்ச ஆகியோர் மாநாட்டிலே முன்வைத்த குற்றச்சாட்டை இதன்போது முன்வைக்கவில்லை. சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தை மறுபரிசீலனை செய்ய அவதானிப்புகளை முன்வைப்பதாக இணக்கம் தெரிவித்தார்கள். அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாகும் வகையிலே செயற்படுவதை பங்காளி கட்சி தலைவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லாவிடின் அமைச்சு பதவிகள் விரைவிலே பறிபோக நேரிடும். அமைச்சு பதவிகளை துறக்க தயார் என குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் அதற்கான தீர்மானத்தை எடுக்காமல் அரசாங்கத்திலிருந்து கொண்டு அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்குகின்றார்கள். ஜுகதனவி மின் நிலையம் அமெரிக்க நிறுவனத்தினால் அபிவிருத்தி செய்யப்பட்டால் மின் கட்டமைப்பு முன்னேற்றம் அடைவதுடன் நாட்டின் பொருளாதாரமும் முன்னேற்றமடையும். குறுகிய நோக்கத்திற்காக முன்னெடுக்கப்படும் போராட்டங்களினால் நாட்டிற்கு நன்மை பயக்கும் அபிவிருத்தி செயற்திட்டங்களை கைவிட முடியாது. இடம்பெறவுள்ள மாகாண சபை தேர்தல்களை இலக்காக கொண்டு ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் அரசாங்கத்தின் சிறந்த திட்டங்களை விமர்சிப்பது முற்றிலும் தவறானதாகும். ஆகவே பங்காளி கட்சிகளின் தலைவர்களின் செயற்பாடுகள் குறித்து பொதுஜன பெரமுன எதிர்வரும் நாட்களிலும் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என அவர் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது, மின் நிலையத்தை மையப்படுத்தி அரசாங்கத்துக்குள்ளே தற்பொழுது பல்வேறு குழப்பங்கள் பல்வேறு விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்க பின்னணியிலே தான் இந்த தகவல் வெளியாக இருக்கிறது என்பது கூட மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்த்தால், ஜனாதிபதி நாடு திரும்பியதும் பங்காளிகள் குறித்த தீர்மானம், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அதிரடி அறிவிப்பு என்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கூட்டணியிலே உள்ள பங்காளி கட்சி தலைவர்களின் கருத்துக்கள் அரசாங்கத்திற்கும் கட்சியின் கொள்கைக்கும் எதிரானதாகும். ஜனாதிபதி நாடு திரும்பியதும் பங்காளி கட்சியினர் குறித்து உறுதியான தீர்மானம் எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சாகர் காரியவசம் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்பிலே கருத்து வெளியிட்டிருக்கிற சாகர் காரியவசம், ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெரமுனவில் அங்கு வைக்கும் 11 அரசியல் கட்சிகளுக்கும் அனைத்து அரசியல் வரப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டுள்ளன. கருத்து சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள காரணத்தை கொண்டு பொய்யுரைப்பதை பங்காளி கட்சிகளின் தலைவர்களும் உறுப்பினர்களும் தவிர்த்து கொள்ள வேண்டும். பிரதான பங்காளி கட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அரசியலமைப்பின் 20வது திருத்தம், கொழும்பு துறைமுக நகர சட்டமூலம் மற்றும் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனைய ஒப்பந்தம் ஆகியவற்றுக்கு ஆரம்பத்தில் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள். பின்னர் அவையை நிறைவேற்றுவதற்கும் ஆதரவு வழங்கினார்கள். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் முன்னிலையிலே தங்களின் நிலைப்பாடு மற்றும் எதிர்ப்பு ஆகியவற்றை பங்காளி கட்சி தலைவர்கள் குறிப்பிடுவதில்லை. மாறாக வெளியிலே வந்து பொதுமக்கள் மத்தியிலே மாறுபட்ட விடயங்களை குறிப்பிட்டுக் கொள்வார்கள். தற்பொழுது ஜுகதனவி மின் நிலைய விவகாரத்திலும் அவ்வாறு இடம்பெறுகிறது. ஜுகதனவி விவகாரம் தொடர்பிலே கடந்த வாரம் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதும் பங்காளி கட்சியினர் எவ்வித எதிர்ப்பையும் வெளிப்படுத்தவில்லை. கூட்டத்திலே அமைதியாக இருந்துவிட்டு வெளியிலே வந்து தேச பெற்றாளர்களைப் போல கருத்துரைக்கிறார்கள். மக்கள் மத்தியிலே தவறான நிலைப்பாட்டை தோற்றுவிக்கிறார்கள். பங்காளி கட்சி தலைவர்களின் செயற்பாடுகள் அரசாங்கத்தினதும் கட்சியினதும் கொள்கைக்கு முரணானதாகும். இந்த விடயம் தொடர்பிலே ஜனாதிபதி நாடு திரும்பியவுடன் சிறந்த தீர்மானம் எடுக்க எதிர்பார்த்திருக்கிறோம் என அவர் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்த்தால், எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயார் வாசுதேவ நாணயக்காரர் கூறுகிறார் என்கின்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்திலே ஒன்றிணைந்துள்ளோம் என்ற காரணத்திற்காக பேச்சு சுதந்திரம் மறுக்கப்படவில்லை. நாட்டிற்கு எதிரான ஒப்பந்தங்கள் தொடர்பிலே மக்களுக்கு அறிவிக்கும் பொறுப்பு மக்கள் பிரதிநிதிகளுக்கு உண்டு. அரசியல் அனுபவம் இல்லாதவர்களே எமக்கு எதிராக கருத்துக்களை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இச்சவாலையும் எதிர்கொள்ள தயார். எதிர்கட்சியாக இருக்கும்போதும் தேச பற்றாளர்களாகவும் ஆட்சிக்கு வந்தபின் தேச துரோகிகளாகவும் இம்மால் செயற்பட முடியாது என நீர்வளங்கள் துறை அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பங்காளி கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராக ஆளும் கட்சியின் உறுப்பினர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு தொடர்பிலே வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜுகதனவி மின் நிலையத்தின் பங்குகளை அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்கும் அரசாங்கம் எடுத்த தீர்மானம் செயற்படுத்தப்பட்டால் எதிர்காலத்தில் பாரிய விளைவுகள் ஏற்படும் என்பதை பகிரங்கமாக அறிவித்துள்ளோம். ஜனாதிபதி பிரதமர் தலைமையிலே இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதும் கடுமையான எதிர்ப்பினை வெளிப்படுத்தினோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்திலும் ஒன்றிணைந்துள்ளோம் என்ற காரணத்தினால் பேச்சு சுதந்திரம் மறுக்கப்படவில்லை. தேசிய வளங்களை அடிப்படையாக கொண்ட ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படும் போது அது குறித்த எமது நிலைப்பாட்டை குறிப்பிடுவதற்கு எமக்கு முழு அதிகாரம் உண்டு. ஜுகதனவி ஒப்பந்தம் எதிர்காலத்திலே நாட்டிற்கு பாதகமாக அமையும் என்பதற்காகவே அது குறித்து நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறோம். அது எமது கடமை. நிகழ்கால வரப்பிரசாதங்களுக்காக எதிர்காலத்தை காட்டிக் கொடுக்க எம்மால் முடியாது என்ற விடயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தின் தீர்மானத்தை அரசாங்கத்தில் இருந்து கொண்டு எதிர்ப்பதற்கு தத்துணிவு இருக்க வேண்டும், அதை மக்க வேண்டும். மனசாட்சிக்கு விரோதமாக எம்மால் செயற்பட முடியாது. எமது கருத்தை தொடர்ந்து எமக்கு எதிராக செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்பதை நான்கு அறிந்தே களமிறங்கியுள்ளோம். அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் எமக்கு எதிராக கருத்துரைத்து கொள்கிறார்கள். எதிர்கட்சியில் இருக்கும்போது தேச பெற்றாளர்களாகவும் ஆட்சிக்கு வந்த பின்னர் தேச துரோகிகளாகவும் இம்மால் செயற்பட முடியாது. இனிவரும் சவால்கள் அனைத்தையுமே எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என அவர் தெரிவித்திருக்கிறார். ஜூதனவி மின் நிலையத்தின் 40% பங்குகளை அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் பிரதான 11 பங்காளி கட்சியின் தலைவர்கள் உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார்கள். கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் நாட்டிற்கு எதிரானது. அரசாங்கம் கடந்த நாள் அரசாங்கங்களை காட்டிலும் மோசமானது என பங்காளி கட்சியின் தலைவர்களான வாசுதேவ நாணயக்கார, உதய கமன்பில மற்றும் விமல் வீரவன்ஸ் ஆகியோர் குறிப்பிட்டுள்ள கருத்துக்கு ஆளும் தரப்பின் இணைய உறுப்பினர்கள் கடுமையான அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களது அமைச்சு பதவிகளை பறிக்க வேண்டும் எனவும் ஒழுக்காற்று நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் அரசாங்கத்திடமும் பொதுஜன பெரமுன கட்சியிடமும் ஆலோசனை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தி தான் இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. அதேபோன்று தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்த்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னணியை அறிவது எமது உரிமை. பேராயர் கருதினால் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவிப்பு என்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற தாக்குதலின் பின்னணியை முழுமையாக வெளிப்படுத்துமாறு நாட்டின் தலைவர்களிடம் மீண்டும் வலியுறுத்துகிறோம். இதனை தெரிந்து கொள்வது எமது உரிமையாகும். மாறாக இதமக்கு வழங்கப்படும் அன்பளிப்பல்ல என்று பேராயர் கருதினால் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை மாத்திரமே தாம் எதிர்பார்ப்பதாகவும் அதிக பணத்தை வழங்க வேண்டும் என்றோ ஏனைய வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றோ நாம் எதிர்பார்க்கவில்லை என்று பேராயர் கருதினால் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை சுட்டிக்காட்டியிருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு கட்டுவாப்பேட்டை தேவாலயத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றும் விசேட ஞாயிறு ஆராதனையின் போது இதனை தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அங்கே தொடர்ச்சியாக அவர் கருத்து வெளியிடும் போது அப்பாவி மக்கள் எவ்வித காரணமின்றி கொல்லப்படுவதற்கு ஏதுவாக அமைந்த காரணி எது என்பதையும் நாம் தொடர்ந்து வினவி கொண்டிருக்கிறோம். இதனை தெரிந்து கொள்வது எமது உரிமையாகும். மாறாக இது எமக்கு வழங்கப்படும் அன்பளிப்பல்ல. எனவே உயிர்த்த ஞாயிறு தினத்தன்றிடம் இந்த தாக்குதலின் பின்னணியை முழுமையாக வெளிப்படுத்துமாறு நாட்டின் தலைவர்களிடம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். இதனை மீண்டும் அரசியல் தலைவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம். இது முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்காக எம்மால் முன்னெடுக்கப்படும் போராட்டம் அல்ல. நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது மாத்திரமே அது கோரிக்கையாகும். மாறாக அதிக பணத்தை வழங்க வேண்டும் என்றோ ஏனைய வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றோ நாம் எதிர்பார்க்கவில்லை என அவர் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டது. அதே போன்ற தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்த்தால் மாகாணங்களுக்கிடையில் இன்று முதல் போக்குவரத்து தூர பிரதேச ரயில் சேவை 5-ஆம் தேதி முதல் மீள ஆரம்பிக்கப்படும் என்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. மாகாணங்களுக்கிடையிலான பொது போக்குவரத்து சேவை இன்று முதல் வழமையான நேர் அட்டவணைக்கு அமைய ஆரம்பமாக இருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கமைய நாங்கள் இந்த செய்தியை பார்த்தால் தூரப்பிரதேச புகையிரத சேவை எதிர்வரும் 5-ஆம் தேதி முதல் மீள ஆரம்பிக்கப்படும்.
பொது போக்குவரத்து சேவையிலே பேருந்து சாரதி, பேருந்து நடத்துனர் மற்றும் பயணிகள் ஆகிய அனைவரும் சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திருமதி அமுனுகமன் தெரிவித்தார். பொது போக்குவரத்து சேவையிலே சமூக இடைவெளியை பேண வேண்டும் என்பதற்கான விசேட திட்டங்கள் செயற்படுத்தப்பட உள்ளன. 6000 அரசு பேருந்து போக்குவரத்து சேவையில் ஈடுபடுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கொரோனா வைரஸ் தாக்கத்தை கருத்தில் கொண்டு மாகாணங்களிடையே சுமார் 6 மாத காலமாக அமுல்படுத்தப்பட்டிருந்த பயணத்தடை நேற்று தளர்த்தப்பட்டுள்ளது. கடுமையான நிபந்தனைகளுக்கு மத்தியிலே பொது போக்குவரத்து சேவையினை ஆரம்பிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பயணிகளும் பொது போக்குவரத்து சேவை சாதனை நடத்துனர் மற்றும் சாரதிகள் பின்பற்ற வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். மாகாணங்களுக்கு இடையிலான புகையிரத போக்குவரத்து சேவை இன்று முதல் ஆரம்பமாகும். காலை மற்றும் மாலை அலுவலக புகையிரத சேவையிலும் சமூக இடைவெளியை பேணுவது சாத்தியமற்றதாகும். ஆகவே புகையிரத சேவையினை பயன்படுத்தும் பயணிகள் தமது சுகாதார பாதுகாப்பு குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டும். காலை மற்றும் மாலை அலுவலக சேவைக்காகவும் சாதாரண சேவைகளுக்காகவும் அதிக புகையிரத பயணங்களை வளமைக்குமாறாக சேவைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. அவை புகையிரத்தில் நெருக்கமாக பயணிப்பதை பயணிகள் இயலுமான அளவு தவிர்த்து கொள்ள வேண்டும். அத்துடன் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு உள்ளிட்ட பகுதிகளுக்கான தூர பிரதேச புகையிரத சேவை எதிர்வரும் 5ஆம் தேதி ஆரம்பமாகும். புகையிரத பொது விநியோக சேவை தற்பொழுது ஆரம்பிக்கப்பட மாட்டாது என அவர் தெரிவித்திருக்கிறார். அரசு மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்து சேவை வலிமை நேர அட்டவணைக்கு அமைய இன்று முதல் ஆரம்பமாகும். மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்து சேவை நேற்று மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து சேவைக்காக 6000 அரசு பேருந்துகள் இன்று முதல் சேவையில் ஈடுபடுத்தப்படும். தனியார் பேருந்துகள் 50% மாகாண போக்குவரத்து சேவைக்காக ஈடுபடுத்தப்படும். ஆசன எண்ணிக்கைக்கு அமைய மாத்திரம் பயணிகள் பேருந்தில் பயணம் செய்வதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆகவே சுகாதார அறிவுறுத்தல்களுக்கு மாறாக செயற்படும் பேருந்து உரிமையாளர்கள் நடத்துனர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை பார்த்தால், இன்று முதல் 3ஆம் கட்ட தடுப்பூசி வழங்கும் பணிகள் ஆரம்பம், சுகாதார சேவைகள் பணிப்பாளராகும் தகவல் என்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகி இருப்பதை அவதானிக்க முடிகிறது. நாடளாவிய ரீதியிலே இன்று திங்கட்கிழமை முதல் செயலொட்டியாக 3ஆம் கட்ட தடுப்பூசி வழங்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. 2ஆம் கட்ட தடுப்பூசியை பெற்று 6 மாதங்கள் நிறைவடைந்தவர்களுக்கு 3ஆம் கட்ட தடுப்பூசி வழங்கப்படும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் அசேல குணவர்த்தன தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 3ஆம் கட்ட தடுப்பூசி வழங்கல் தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மேலும் தெளிவுபடுத்துகையில், 2ஆம் கட்ட தடுப்பூசியை பெற்று 6 மாதங்கள் நிறைவடைந்ததன் பின்னரே 3ஆம் கட்ட தடுப்பூசி வழங்கப்படும். இவ்வாறு தற்போது 3ஆம் கட்ட தடுப்பூசியை பெற தகுதியானவர்களுக்கு பிரதேச சுகாதார மருத்துவ அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்டு தடுப்பூசி வழங்கப்படும். இதற்கு முன்னர் முதலாம் மற்றும் இரண்டாம் தடுப்பூசிகளை வழங்கிய போது பின்பற்றப்பட்ட நடைமுறையே பின்பற்றப்படும். அதற்கமைய நோயாளர்களுடன் நேரடியாக நெருங்கிய சேவையை முன்னெடுக்கிற சுகாதார ஊழியர்கள், முப்படையினர் மற்றும் போலீஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு படை பிரிவினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதனை அடுத்து விமான நிலைய ஊழியர்கள், சுற்றுலாத்துறை ஊழியர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து 60 மேற்பட்டோருக்கும் 3ஆம் கட்ட தடுப்பூசி வழங்கப்படும். அதற்கு அடுத்ததாக 30 முதல் 60 மேற்பட்டவர்களையும், நாட்பட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும், பின்னர் இந்த வயது பிரிவை சேர்ந்த ஆரோக்கியமானவர்களுக்கும், இறுதியாக 20 மேற்பட்ட சகலருக்கும் ஃபைசர் தடுப்பூசியை 3ஆம் கட்டமாக வழங்க எதிர்பார்த்திருக்கிறோம் என்ற விடயத்தை அசில குணரத்ன தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோன்று தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை பார்த்தால், மாகாண சபை தேர்தலை பிற்போடு அரசு முயற்சி, ஆட்சியை பொறுப்பேற்க எதிர்க்கட்சி தயாராம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. அரசாங்கத்தை விமர்சிக்காதவர்களை இனங்காண்பது கடினமாக உள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பலவீனமான நிர்வாகத்தை மக்கள் முழுமையாக புறக்கணித்துள்ளார்கள். தேர்தல் இடம்பெற்றால் மக்கள் அதனை உறுதிப்படுத்துவார்கள். மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஆகிய தேர்தல்களை பிற்போட அரசாங்கம் முயற்சிக்கிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விஜயபால கெட்டியாராட்சி தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாடு பாரிய விளைவுகளை எதிர்கொண்டு வருகிறது. தவறான அரசு நிர்வாகத்தால் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. தவறான நிர்வாகத்திற்கு எதிராக நாட்டு மக்கள் வெகு விரைவில் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். பெரும்பகு விவசாய நடவடிக்கை கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. உரப்பிரச்சினை காரணமாக இம்முறை அதிக விளைச்சல் எதிர்பார்க்க முடியாது. இம்முறை பெரும்போகத்திலும் பாரிய வீழ்ச்சி ஏற்படும். நெல் விளைச்சல் குறைவடைந்தால் அரிசி பற்றாக்குறை ஏற்படும். தேசிய மட்டத்திலே அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டால் அரிசி இறக்குமதி செய்ய நேரிடும். டொலர் பிரச்சினை காரணமாக அதுவும் கேள்விக்குறியாக்கப்படும். 2 வருடத்திற்கு பிறகு ஒரே நாடு ஒரே சட்டம்
கொள்கை திட்டத்தை செயற்படுத்த பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தீர தலைமையிலான ஜனாதிபதி செயலணி நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் தீர்மானத்தின் பின்னணியை மக்கள் நன்கு அறிவார்கள். சர்ச்சைக்குரிய சீன நாட்டு உரம் தொடர்பில் ஜனாதிபதி பிரதமர் இதுவரையிலே நாட்டு மக்களுக்கு உத்தியோகபூர்வமாக எதனையும் அறிவிக்கவில்லை. இலங்கையின் மண்வளத்திற்கும் காலநிலைக்கும் பாதிப்பு ஏற்பட்டதும் சீன நாட்டு உரம் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே அதனை மீண்டும் பலவந்தமான முறையிலே நாட்டிற்கு கொண்டு வர சீனா முயற்சிக்கிறது. சீனா நிச்சயம் அந்த உரத்தை நாட்டிற்கு கொண்டு வரும் என்பதற்கான சாத்தியம் அதிகமாக காணப்படுகிறது. அரசாங்கத்தை விமர்சிக்காதவர்களை இனங்காண்பது கடினமானதாக உள்ளது. 2019 அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியில் எடுத்த தவறான தீர்மானத்தை எண்ணி மக்கள் தம்மை தாமே நிந்தித்துக் கொள்கிறார்கள். மாகாண சபை தேர்தலையும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் பிற்போட அரசாங்கம் முயற்சிக்கிறது. மக்கள் அணைக்கு மதிப்பளிப்பது உண்மையாயின் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் விரிவான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். நாட்டை பொறுப்பேற்க எதிர்க்கட்சித் தலைவர் தயாராக உள்ளார். அரசாங்கத்தின் தவறான தீர்மானத்தினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு எமது ஆட்சியிலே தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என அவர் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல் தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்த்தால், சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்க வேண்டும், இன்றைய ஜனநாயகத்தை நிலைநாட்டி செல்ல முடியாது, நீதியமைச்சர் அலி சப்ரி என்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு கட்சி பேதமின்றி நீதியை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரே இடம் நீதிமன்றமாகும். அதனால் நீதிமன்றங்களின் சுயாதீனத்தை உறுதிப்படுத்த வேண்டியது அனைவரதும் கடமையாகும். நாட்டின் சட்டத்தின் ஆட்சி பாதுகாக்கப்படாவிட்டால் ஜனநாயகத்தை நிலைநாட்டி செல்ல முடியாது என நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1,286.5 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட மாத்திரை புதிய நீதிமன்ற கட்டிட தொகுதி மற்றும் 66.7 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட வலசமுள்ள புதிய நீதிமன்ற கட்டட திறப்பு விழா நேற்று முன்தினம் இடம்பெற்றதும் அதிலே பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாடொன்றின் அபிவிருத்திக்கு நீர் பாதை போன்ற அத்தியாவசிய அடிப்படை வசதிகள் எந்த அளவிற்கு அவசியமும் நாட்டின் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதும் அபிவிருத்தி அடைந்த நாடொன்றாகும் முன்னுக்கு செல்வதற்கு மிகவும் அத்தியாவசியமாகும். இந்த அனைத்து விடயங்களையுமே நிலைநாட்டிய நாடுகள் அபிவிருத்தியிலும் முன்னோக்கி செல்கின்றன. 2019 இறுதியாகும் போது நமது நாட்டின் நீதிமன்றங்களிலும் 800,000+ அதிகமான வழக்குகள் தேங்கியிருந்தன. அந்த அளவிற்கு பாரிய வழக்கு எண்ணிக்கையை தீர்ப்பதற்கு இருக்கும் நீதிபதிகளின் எண்ணிக்கை சுமார் 335 பேராகும். இதனால் உயர்நீதிமன்றம் முதல் அனைத்து நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து வழக்கு தீர்ப்புகள் காலம் கடப்பதை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம். மேலும் பாதிக்கப்படும் மக்களுக்கு கட்சி பேதம் இல்லாமல் நீதி நேர்மையாக நாடி செல்ல இருக்கும் ஒரே இடம் நீதிமன்றமாகும். அதனால் அந்த மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கு நீதிமன்றங்களின் சுயாதீனம் கௌரவம் பாதுகாக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதன் மூலமே சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டி நீதிமன்ற சுயாதீன தன்மையை பாதுகாத்துக் கொள்ள முடியும். சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்காவிட்டால் நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட முடியாமல் போகும். முன்னேறி செல்லும் உலகுடன் முன்னுக்கு செல்வதற்காகவும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் தான் நீதிமன்ற கட்டமைப்புகளை டிஜிட்டல் மயமாக மேலே திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அதற்கமைய கடந்த ஒரு வருட காலத்தில் சுமார் 60 புதிய சட்ட திருத்தங்கள் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதேபோன்று மேலும் 50+ சட்டங்களிலே திருத்தங்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என அவர் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோன்று பண்டோரா பேப்பர்ஸ் வெளிப்படுத்தல் நிருபமாவிடம் இந்த வாரம் விசாரணை என்ற தலைப்பிலான ஒரு செய்தி வெளியாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. சர்ச்சைக்குரிய பண்டோரா பேப்பர்ஸ் வெளிப்படுத்தல் தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் உறவினரான முன்னாள் அமைச்சர் நிருபமா ராஜபக்சவிடம் இந்த வாரம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தகவல்கள் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே நாளைய தினம் வீரகேசரி பத்திரிகைகளை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினகோள் பத்திரிகை வெளியாக செய்திகளை பார்த்தால், நாட்டிற்குள் பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதில் அரசுக்குள் விரோதிகள், பின்னால் மூன்றாம் தரப்பும், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்கே என்ற தலைப்பிலான செய்தி பிரசுரமாக இருப்பதை அவதானிக்க முடிகிறது. நாட்டிற்குள் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்துவதில் அரசாங்கத்தில் உள்ள குழு ஒன்று ஈடுபட்டு வருவதாகவும் எதிர்காலத்தில் இவ்வாறானவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் ராஜாங்க அமைச்சர் செகான் சீமசிங்கே தெரிவித்துள்ளார். இப்பன்கடு பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றிலே கலந்து கொண்டும் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதேபோல் தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்த்தால், கட்டமிடப்பட்ட செய்தியாக முக்கிய அமைச்சர்கள் அரசுக்கு எதிராக போர், பொதுமக்களின் ஆதரவை பெற முயற்சி என்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகி இருப்பதையும் எங்களால் அவதானிக்க முடிகிறது. கேரளப்பட்டி ஜுகதனவி மின் நிலையத்தினுடைய பங்குகளை சட்டவிரோதமான முறையிலும்
அமெரிக்க நிறுவன முறைக்கு வழங்குவது தொடர்பான அரசாங்க தீர்மானத்திற்கு முக்கிய அமைச்சர்கள் சிலர் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளனர். அரசாங்கத்தில் தற்பொழுது முக்கிய அமைச்சு பொறுப்புகளை கொண்டுள்ள எரிசக்தி அமைச்சர் உதயகமன் பில, கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவன்சன், நீர்வளங்கள் அமைச்சர் வாசுதேவ் நாணயக்கார மற்றும் பத்திக் கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் தேசர் ஜேசர் ஆகியோரை இவ்வாறு எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல தொடர்ச்சியாக மற்றும் ஒரு செய்தியாக அமெரிக்கா எதிர்க்கும் பங்காளி கட்சிகளின் பின்னணியில் சீனாவா, இம்ரான் மஹ்ரூப் எம்பி சந்தேகம் என்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது. அமெரிக்காவிற்கு மின்னுற்பத்தி நிலையத்தை வழங்குவதற்கு அமைச்சர்கள் விமல் உதயகமன் பில மற்றும் அதாவுல்லா ஆகியோர் கூட்டாக எதிர்ப்பதன் பின்னணியிலும் சீனா உள்ளதா என்ற சந்தேகமும் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதேபோன்று தொடர்ச்சியாக மற்றும் ஒரு செய்தியாக அத்தியாவசிய சேவைகள் மூலம் போராட்டங்களை முறியடிக்க அரசு சதி என்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது. எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு சில சேவைகளை அத்தியாவசிய சேவையாக்குவதன் மூலம் அரசாங்கத்தின் முயற்சிகள் வெற்றியளிக்காது என இலங்கை மின்சார சபையின் ஐக்கிய தொழில் கூட்டமைப்பு தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாட்டின் மின்னுற்பத்தி துறையிலே உரிமையை மின்னுற்பத்தி துறையின் உரிமையை வெளிநாட்டிற்கு விற்கும் அரசாங்கத்தின் தவறான தீர்மானங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க உள்ளதாகவும் தற்போது அத்தியாவசிய சேவைகளை வலியுறுத்தி வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமான அறிவித்தல்களுக்கு அடிப்படையே போவதில்லை எனவும் அந்த சங்கம் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் மற்றொரு செய்தியாக ஜனாதிபதி ஸ்கொட்லாந்தில் தீவிரமாகும் எதிர்ப்பு பிரசாரம், இன்று கிளாஸ்கோவில் பெறும் எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஏற்பாடு என்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. இனப்படுகொலை குற்றத்திற்காக தேடப்படுவோர் என்ற வாசகத்துடன் இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் புகைப்படம் அடங்கிய டிஜிட்டல் தொழில்நுட்ப காட்சிப்படுத்தல் ஸ்கொட்லாந்தில் உள்ள பாராளுமன்ற கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் மக்களை கொன்று அதன் மேல் மரம் நடுகை என்கிற முழுபக்க விளம்பரங்கள் கோட்டாபய ராஜபக்ச ஸ்கொட்லாந்தில் இருக்கும் நிலையில் அங்கிருந்து வெளியாகும் பிரபல பத்திரிகையான தி ஹெரால்டில் மற்றும் தி நேஷனல் பத்திரிகையில் நேற்று பிரசுரிக்கப்பட்டன என்கிற செய்தி தான் இங்கே பிரசுரமாகியிருக்கிறது. அதேபோன்றும் இன்றைய தினம் பாரிய போராட்டத்திற்கு உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்றொரு செய்தியாக பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கப்படாத தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்க தலைவர் தெரிவிப்பு என்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடியும். இதுவே அனைத்தும் இன்றைய தினம் நாங்கள் தினக்குறள் பத்திரிகையிலே பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது. அதேபோன்று தொடர்ச்சியாக இன்றைய தினம் வெளியாகியிருக்கிற லங்காதீபம் மற்றும் டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்திகள் பற்றிய அவதானத்தை நாங்கள் செலுத்தலாம். அந்த வகையிலே நாங்கள் லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக இந்த புதிய வர்த்தமானிகள் வெளியிடப்படுகின்றமே அத்தியாவசிய சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை மையப்படுத்தி தான் இந்த லங்காதீப பத்திரிகையின் செய்தி வெளியாகியிருக்கிறது. அதேபோன்றும் டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இன்று முதல் மூன்றாவது டோஸாக பூஸ்டர் தடுப்பூசி வழங்கப்பட போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த செய்தி தான் இன்றைய தினம் இங்கே வெளியாகியிருக்கிறது. அதேபோன்று இன்றைய விளையாட மிக முக்கிய மலையக செய்தி எடுத்துக்கொண்டால் சீரற்ற காலநிலையால் நுவரலியாவில் 7 குடும்பங்களைச் சேர்ந்த 22 பேர் பாதிப்பு என்ற தலைப்பிலான செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. நுவரலியா ராகலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ராகலை முதலாம் பிரிவு பகுதியில் வெள்ளம் காரணமாக 7 குடும்பங்களைச் சேர்ந்த 22 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டது. அதேபோன்றும் இன்றைய விளையாட மிக முக்கிய இந்திய செய்தியிலும் இந்தியா வாருங்கள் போப்பாண்டவருக்கு இந்திய பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார் என்ற தலைப்பிலான புகைப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. அதேபோன்று சர்வதேச செய்தியாகும் G20 உச்சிமாநாட்டை தொடர்ந்து காலநிலை மாற்றம் தொடர்பான முக்கிய உச்சிமாநாடு ஆரம்பம் என்ற புகைப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி ஒன்றும் வெளியாகியிருக்கிறது. அதேபோன்று வீரேஸ்ரீ பத்திரிகையின் ஆசிரியர் தலையத்தை எடுத்துக்கொண்டால் சுகாதார தலைப்பிலின் தொடர்ச்சியான எச்சரிக்கையை புறக்கணிக்க வேண்டாம் என்ற தலைப்பிலான ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியிருக்கிறது. அதேபோன்று தினக்குறள் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக ஆபத்து கண்டு விட்டதாக எவரும் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு எச்சரிக்கையோடு தினக்குறள் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியிருக்கிறது. அதேபோன்றும் விருதினுடைய கேலி சித்திரத்தை எடுத்துக்கொண்டால் அரசு வங்கியை கருப்பில் போட்டது அரசாங்கத்தை போட்ட மாதிரி தான் என்ற ஒரு விடயம் குறிப்பிடப்படும். அதாவது மக்கள் வங்கியை கருவு பட்டியலிலே சீனா சேர்த்திருக்கிறது. இது அரசாங்கத்திற்கு பாரிய நெருக்கடி ஏற்படுத்தி இருப்பதாக பல்வேறு தரப்பினர் தெரிவித்துக்கொண்ட பின்னணியிலே அவற்றை சித்தரிக்கிற வகையில் இன்றைய இந்த கேலி சித்திரமும் வெளியாகியிருக்கிறது. இவை அனைத்துமே நாங்கள் இன்றைய பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படும். தொடர்ச்சியாக ஆதவன் தொலைக்காட்சியில் சேர்ந்திருங்கள். நன்றி, வணக்கம்.